அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடம் வந்து வெவ்வேறு தளங்களில் ஒளி எவ்வாறு எதிரொலிப்பு அடைகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கிற வந்து ஒரு சமதளம். ஒரு சமதளத்தில் ஒளிப்பட்டு எதிரொலிக்கும் போது அது வந்து ஒளி எதிரொலிப்பு விதிகளுக்கு உட்படுகிறது. அவர் தான் ரீகால் பண்ணிக்கலாம். ஒளி எதிரொலிப்பு விதி அப்படிங்கிற என்னது, படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம் அப்படிங்கிற ஒன்று பார்த்துருக்குறோம். படுகதிர், எதிரொலிக்கப்பட்ட கதிர், அந்த தளத்தில் செங்குத்தாக வரையப்பட்ட செங்குத்து கோடு, இது மூன்றும் ஒரே தளத்தில் இருக்கும். இதுதான் வந்து எதிரொலிப்பு விதிகள். அதனால் இது வந்து ஒரு சமதள பரப்பு. இந்த சமதள பரப்பில் ஒளிப்பட்டு எதிரொலிக்கும் போது அது எதுக்கு உட்படுது, எதிரொலிப்பு விதிகளுக்கு உட்படுகிறது. இதில் எந்த விதமான செறிவு மாறுபாடும் ஏற்படுவதில்லை. அதாவது இந்த படுகதிற்கு என்ன செறிவு இருக்கோ அதே ஒளிச்செறிவு தான் எதுக்கு இருக்குன்னா எதிரொலிக்கப்பட்ட கதிருக்கும் இருக்கும். அது சமதளத்தில் வந்து ஒளிப்பட்டு எதிரொலிக்கும் போது செறிவில் எந்த விதமான மாறுபாடும் ஏற்படுவதில்லை. இந்த ரெண்டு பாயிண்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஒளி எதிரொலிப்பு விதிகளுக்கு உட்படுகிறதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து செறிவில் எந்த விதமான மாறுபாடும் இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, வளைவான பரப்பில் ஒளி எதிரொலிப்பு. இப்போ இந்த வளைவான பரப்பை ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். குவிந்த பரப்பு, குளிந்த பரப்பு, இது மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம எதை எடுத்துருக்கோம்னா ஒரு குவிந்த பரப்பை எடுத்துருக்கிறோம். இந்த இருக்குது, இது வந்து ஒரு குவிந்த பரப்பு. இந்த குவிந்த பரப்பில் ஒளி பட்டு எதிரொலித்தா என்ன ஆகும் பாருங்கள். இந்த இருக்குது, ஒளி வந்து இந்த இடத்துல பட்டு எதிரொலித்து இப்படி போயிருக்கு, அதை விரிந்து சென்றிருக்கிறது. இந்த இருக்குது, ஒளி அலைகள் வருது, இந்த குவிந்த பரப்பில் பட்டிருக்கு, எதிரொலித்து இந்த மாதிரி இந்த மாதிரி போயிருக்கு. இந்த இடத்துல என்ன செஞ்சு காமிச்சிருக்கிறோன்னா ஒளி வந்திருக்கு, இந்த இடத்துல பட்டு எதிரொலித்து இப்படி போயிருக்கு. அப்போ இந்த எதிரொலிக்கப்பட்ட அலைகள் எல்லாமே என்னென்னா விரிந்து செல்கிறது. இந்த விரிந்து செல்லும்போது ஆற்றலானது இழக்கப்படும். ஆற்றல் இழப்பு ஏற்பட்டால் அதனுடைய செறிவு என்ன செய்யும்னா குறையும். அதனால் குவிந்த பரப்பில் ஒளி எதிரொலிக்கப்படும் போது எதிரொலித்த அலைகள் விரிந்து செல்கின்றன, எனவே செறிவு குறைகிறது. ஞாபகம் வச்சுக்கணும். எப்போயெல்லாம் வந்து ஒளி வந்து விரிந்து செல்கிறதோ அந்த இடத்துல செறிவு குறையும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். எந்த பரப்பில் வந்து ஒளி விரிந்து செல்வது, குவிந்த பரப்பில் பட்டு ஒளி எதிரொலிக்கப்படும் போது ஒளியானது விரிந்து செல்கிறது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து இது குளிர்ந்த பரப்பு. இந்த குளிர்ந்த பரப்பில் ஒளி பட்டு எப்படி எதிரொலிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒளி வரக்கூடிய திசை. இந்த திசையில் ஒளி வருது, வந்து இந்த தளத்தில் பட்டு எதிரொலித்து இப்படி போகுது, போய் இந்த புள்ளிக்கு போய் சேர்ந்துருக்கு. அதே மாதிரி இந்த திசையிலேருந்து ஒரு ஒளி வந்திருக்கு, இது பட்டு எதிரொலித்து இந்த இடத்துக்கு போயிருக்கு. அப்போ எல்லா திசையிலையும் இருந்து வந்த ஒளிக்கதிர்கள் வந்து எந்த இடத்துல வந்திருக்கு, இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னா குவிக்கப்பட்டிருக்கிறது. குவிக்கப்பட்டிருக்கும் போது செறிவு என்ன செய்யணும், அதிகமாகும். இப்போ நம்ம இந்த ஒளியை விட்டுருவோம், லைட் சவுண்டை விட்டுருவோம், லைட் வச்சுக்கிடுவோம், ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ், ஒரு குவி லென்ஸை வச்சு ஒரு பேப்பரை தரையில் வச்சுட்டு குவி லென்ஸை வந்து சூரிய ஒளியில் காமிச்சோம் அப்படின்னா அந்த குவி லென்ஸ் என்ன செய்யணும், அந்த சூரிய ஒளிக்கதிர்களையும் ஒரு இடத்துல வந்து குவிக்கும். குவிக்கும் போது ஆற்றல் அதிகமாகும், செறிவு அதிகமாகும். அப்போ அந்த பேப்பரு அப்படி எரிகிறத பார்க்கலாம். அதை குவிக்கும் போது ஆற்றல் அதிகமாகும், செறிவு அதிகமாகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ குளிர்ந்த பரப்பில் ஒளி எதிரொலிக்கப்படும் போது எதிரொலிக்கப்பட்ட அலைகள் ஒரு புள்ளியில் குவிக்கப்படுகின்றன. அப்போ இதுக்கு என்ன வித்தியாசம், இங்கே வந்து விரிந்து செல்கிறது, இங்கே அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஒரு இடத்துல குவிக்கப்படுகிறது, இந்த இடத்துல செறிவு குறைகிறது, இந்த இடத்துல செறிவு வந்து அதிகரிக்கிறது. அப்போ மூணு எப்படி ஆவச்சுக்கலாம், சமதளத்தில் ஒளி அலைகள் பட்டு எதிரொலிக்கும் போது செறிவில் எந்த விதமான மாறுபாடும் இல்லை, குவிந்த பரப்பில் ஒளி பட்டு எதிரொலிக்கும் போது எதிரொலித்த அலைகள் விரிந்து செல்கிறது, செறிவு குறைகிறது, குளிர்ந்த பரப்பில் ஒளி எதிரொலிக்கப்படும் போது எதிரொலிக்கப்பட்ட ஒளி அலைகள் ஒரு புள்ளியில் குவிக்கப்படுகின்றன, இங்கே செறிவு அதிகமாகிறது. இங்கே செறிவு மாறுபாடு இல்லை, இங்கே செறிவு குறைகிறது, இங்கே செறிவு அதிகரிக்கிறது. இங்கே எந்த கோணத்தில் ஒளிப்பட்டதோ அந்த கோணத்தில் என்ன செய்யணும், எதிரொலிக்கப்படும். இங்கே ஒளிக்கதிர்கள் விரிந்து செல்கிறது குவிந்த பரப்பில், இங்கே ஒளிக்கதிர்கள் ஒரு புள்ளியில் குவிக்கப்படுகிறது, இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஒரு பரவளைய பரப்பு எடுத்துக்கிறப்போம். இது ஒரு பரவளையம், சிறுசாக இருக்கிறாலும் கொஞ்சம் பெருசாக போட்டுருக்காங்க. இது ஒரு பரவளையம், எப்படி வட்டத்துக்கு வந்து ஒரு மையம் இருக்குமோ அதே மாதிரி பரவளையத்துக்கு வந்து ரெண்டு குவியங்கள் வந்து இருக்கும். இது ஒரு பரவளையம், எலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு குவியம், இது ஒரு குவியம். ஒரு பரவளையத்துக்கு
ரெண்டு குவியங்கள் வந்து இருக்குது. இது ஆங்கிலத்தில் வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரவளையத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஒரு சிறப்புத்தன்மை இருக்குது. இப்போ இந்த ஒரு குவியத்திலேருந்து ஒளிக்கதிர்கள் செல்லுது, சென்று இந்த பரவளையத்தினுடைய பரப்பில் எந்த இடத்துல பட்ட எதிரொலித்தாலும் அடுத்த குவியத்தின் வழியாகத்தான் அந்த ஒளி வந்து செல்லும். இங்கே பட்டாலும் சரி, இல்லை ஒளி இங்கே போகுதுனாலும் இங்கேருந்து பட்ட எங்கே வந்துடும், இந்த இடத்துக்கு வந்துடும். இல்லை இந்த பரப்பில் படுதுன்னா அங்கே பட்ட எதிரொலித்து இங்கே தான் வரும். அப்போ இந்த பரவளையத்தில் எந்த இடத்தில் பட்டாலும் ஒளியானது எதிரொலிக்கப்பட்டு அடுத்த குவியத்தை போகும். என்ன கண்டிஷன்? ஒரு குவியத்திலேருந்து சென்ற ஒளியானது பரவளையத்தின் எந்த பகுதியில் பட்டாலும், இப்போ இந்த இடத்த எடுத்துக்கிறோம், இங்கே பட்டதான் இங்கே பட்டதளிச்சு எங்கே போயிடும், இந்த குவியத்துக்கு போகும். சப்போஸ் ஒளி அலைகள் வந்து நம்ம ஒளி மூலம், ஒளி மூலம்ங்கிற நான் எது ஒளி அலைகள் உற்பத்தி செய்தால் அது ஒளி மூலம், சோர்ஸ் ஆஃப் சவுண்ட், இந்த குவியத்தில் இருக்குது அப்படின்னா இங்கே பட்டு எதிரொலிச்சக்கவர் இந்த குவியத்தின் வழியாக செல்லும். அப்போது ஒரு பரவளையம்னா ரெண்டு குவியங்கள் இருக்கிறது. ஒரு குவியத்தில் ஒளி மூலம் இருந்தால், அங்கிருந்து ஒளி புறப்பட்டால், இந்த பரவளையத்தின் எந்த பரப்பில் வேணாலும் சரி ஒளிப்பட்டு எதிரொலித்த பின்னால் அடுத்த குவியத்தின் வழியாக செல்லும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். பரவளையத்தில் பிரதிபலிக்கப்படும் ஒளியானது ஒரு குவிய புள்ளியிலேருந்து மற்றொரு குவிய புள்ளிக்கு செல்லும். இந்த குவியத்தில் ஆரம்பித்து இந்த குவியத்துக்கு வருங்கிற யான் வச்சுக்கணும். அப்போ நாலு விதமான எதிரொலிப்பு வந்து பார்த்துருக்குறோம். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து எதிரொலி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். எக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம பேசுகிற வந்து எதிரொலிக்காது. இதே வீடு காலி பண்ணிட்டோம், வீட்டில் வந்து எல்லா பொருள்களையும் எடுத்தாச்சுன்னா பேசுகிற வந்து என்னென்னா எதிரொலிக்கும். முதல்ல அது எதனால் வந்து பொருள்கள் இருக்கும்போது நமக்கு வந்து எதிரொலி கேட்கல, பொருள் இல்லாதப்ப எதிரொலி ஏன் கேட்குது அப்படின்னா, பொருள்கள் இருக்கும்போது லைட்டு இப்போ அந்த சவுண்டு போய் அந்த பொருளை பட்ட எதிரொலி செதிரொலிச்சுனாலும் அதனுடைய வந்து செறிவு குறைஞ்சி பூஜ்ஜியமாயிரும். அதனால் நமக்கு என்ன ஆகாதுன்னா எதிரொலிப்பு வந்து நமக்கு வந்து கேட்காது. நிறையா பொருள் இல்லாதப்ப அந்த மாதிரி ஒளி எதிரொலிப்புனால ஆற்றல் மல்டிபிள் ரெஃப்ளெக்ஷன், அதாவது பல்முக எதிரொலிப்புன்னு சொல்லுவோம், அது இல்லாதனால ஆற்றல் குறையாது. ஆற்றல் குறையாதனால நமக்கு எது கேட்கும்னா எதிரொலிப்பு வந்து கேட்கும். அதனால தான் பொருள்களே இல்லாத வீட்டில் வந்து எதிரொலி கேட்குது, பொருள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து எதிரொலி வந்து கேட்காதுங்கிற ரீசன் அதுதான். வீட்டில் இந்த இதெல்லாம் போடுறோம்ல, திரைச்சலையெல்லாம் போடுறோம் இல்லையா, கர்டைன்ஸ்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா அதெல்லாம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளும் என்ன செய்யணும், நான் பேசக்கூடிய ஒளி வந்து உறிஞ்சும், அதெல்லாம் எதிரொலிப்பை வந்து என்ன செய்யணும்னா தடுக்கும். இந்த கர்டைன்ஸ்லாம் மெயினாக வந்து அதுக்கு இந்த பெரிய பெரிய ஆடிட்டோரியம் இதுலனா அந்த கர்டைன்ஸ் யூஸ் பண்ணுறக்கூடிய ரீசன் வந்து அதுதான். அடுத்து எதிரொலி, ஒளி அலைகள் சுவர்கள், மேற்கூரைகள், மலைகள் போன்றவற்றின் பரப்பில் மோதி பிரதிபலிக்கும் நிகழ்வு எதிரொலி ஆகும். அப்போ நம்ம வந்து ஒரு சில இடங்களில் போய் நான் சத்தமாக கத்தும்போது நம்ம பேசின என்ன பேசினோமோ அது அப்படியே என்ன நமக்கு வந்து திருப்பி கேட்குது இல்லையா, இது சுவர்லேயோ மேற்கூரையிலையோ மலைகள்லையோ பட்டு நம்ம பேசி அதே ஒளி வந்து திரும்ப கேட்குறது இல்லையா, அந்த பிரதிபலித்தலுக்கு பதிலாக என்ன சொல்லணும்னா எதிரொலி அப்படின்னு சொல்கிறோம். சரி, எப்போயெல்லாம் எதிரொலி கேட்கும்? நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்ம வீட்டில் பேசும்போது நமக்கு என்ன கேட்கல, எதிரொலி வந்து கேட்கல. எப்போ எதிரொலி கேட்கும்? அந்த எதிரொலி கேட்பதற்கு ஏதாவது நிபந்தனைகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எதிரொலிக்கிறதுக்கு வந்து சில நிபந்தனைகள் வந்து இருக்குது. என்ன நிபந்தனை அப்படின்னா, நம்ம கண்ணு காது ரெண்டுக்குமே வந்து ஒரு சில விசேஷங்கள் வந்து இருக்குது. ஒரு பொருளை பார்க்குறோம், ஒரு பொருளை பார்த்ததுக்கப்புறம் கண்ணை மூடிட்டாலும் கூட நம்ம பார்த்த பொருளுடைய பிம்பம் வந்து கண்ணில் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி காதில் வந்து ஒரு சவுண்டு கேட்டோம் அப்படின்னா, ஒரு ஒலி கேட்டோம்னா அந்த ஒலி வந்து காதில் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு இருக்கும். எவ்வளோ நேரத்துக்குனா புள்ளி ஒரு வினாடி அளவுக்கு நம்ம காதில் வந்து அந்த ஒலி வந்து இருக்கும். இரண்டு ஒலிகளுக்கு இடையே உள்ள கால இடைவெளி, இப்போ நம்ம முதல்ல ஒரு ஒலி வருது, அடுத்த ஒரு ஒலி வருது, இந்த ரெண்டு ஒலிகளுக்கும் இடைப்பட்ட கால இடைவெளி வந்து எவ்வளோ இருக்குன்னா 0.1 வினாடியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் எது கேட்க முடியும், நமக்கு வந்து எதிரொலிப்பை வந்து உணர முடியும். இப்போ திசைவேகம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, நகர்ந்த தொலைவு பை காலம் அப்படிங்கிறது பொதுவான ஃபார்முலா. திசைவேகத்துக்குரிய ஃபார்முலா நகர்ந்த தொலைவு பை காலம். இப்போ எது நகர்ந்து, ஒளி அலைகள் வந்து நகருது. அப்போ ஒளி கடந்த தொலைவு, ஒரு ஒளி பரவும் போது எவ்வளோ தொலைவு கடந்திருக்கு, அவ்வாறு பரவுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம், ஒளி பரவ எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம். திசையத்து குறியீடுனது வி, ஒளி கடந்த தொலைவு 2D, ஏக்கா 2D போட்டிருக்கோன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு ஒளி மூலம் இருக்குன்னா போய் இந்த சவத்தில் பட்டு எதிரொலித்து திருப்பி வரும். அப்போ போன டிஸ்டன்ஸ் ஒரு டி, திரும்ப வர்றது ஒரு டி. அப்போ எத்தனை ரெண்டு, அதனால தான் என்ன 2Dன்னு போடுறோம். தொலைவு அப்படின்னா தொலைவுனா டி தானே போடணும், இங்கே 2D போட்டிருக்கோன்னு நமக்கு தோணும். அதுக்கு என்ன ரீசன்னா, இது வந்து நம்ம இங்கே இந்த இடத்துல ஒளி போய்
சோத்தலப்பட்டு எதிரொலிச்சு திருப்பி அதே இடத்துக்கு வரணும். போனது ஒரு டி, வர்றது ஒரு டி, இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால டூ டி. அதுக்கு எடுத்துக்கிட்ட காலம் வந்து என்னென்னா டி. நமக்கு வந்து டி கண்டுபிடிக்க போகிறோம், தொலைவை கண்டுபிடிக்க போகிறோம், ஒளி கடந்த தொலைவை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்படியே குறுக்கு பிறகு பிறகுங்க அந்த டி இங்கே போயிடுச்சுன்னு நகரும் விடின்னு ஒன்று வந்துடும். விடி இந்த டூ வந்து கீழே வந்துடும். இப்போ டி ஈக்குவல் டு விடி பை டூ. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எதிரொலிப்புக்கான நிபந்தனை என்ன சொல்லியிருக்கோம், இரண்டு ஒளிகளுக்கு இடையே உள்ள கால இடைவெளியானது 0.1 வினாடியாக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்கோம். அப்போ டி என்ன தெரிஞ்சிருச்சு, 0.1 வினாடின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டி ஈக்குவல் டு வி, டி கொலான மட்டும் 0.1/2 போட்டோம். இந்த 0.1/2 இதை சுருக்கும் போது என்ன வந்துடுது, 20 வந்துடுது. அப்போ டி ஈக்குவல் டு வி பை 20. அப்போ விங்கிற என்ன, அந்த ஒளியின் திசைவேகம். இப்போ தொலை எவ்வளோ இருக்கணும், ஒளியினுடைய திசைவேகத்தில் எவ்வளோ இருக்கணும், 1/20 இருக்கணும். அதாவது தொலைவானது ஒளியினுடைய திசைவேகத்தில் எவ்வளோ இருக்கணும், பை 20 இருக்கு இல்லையா, 1/20 இருக்க வேண்டும். இப்போ வி எவ்வளவு, 344 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டி வந்து எவ்வளவு, அதாவது 0°C ஒளியினோட திசையை வந்து எவ்வளோ சொல்லியிருக்கிறோம், 331 சொல்லியிருக்கிறோம். நம்ம வந்து ஆரை வெப்பநிலையை பார்க்கும்போது என்ன திசையாக என்ன செஞ்சுருக்கோம், அதிகமாக இருக்கும். பி எவ்வளோ வச்சுக்கிற போகிறோம், 344 அப்படின்னா டி ஈக்குவல் டு எவ்வளவு, V/20. அப்போ 344/20 ஈக்குவல் டு எவ்வளவு, 17.2 மீட்டர். அப்போது எதிரொலி கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு எவ்வளோ இருக்குன்னா 17.2 மீட்டராவது இருந்தால் தான் நமக்கு என்ன கேட்கும்னா எதிரொலி கேட்கும். அப்போ எதிரொலி கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு எவ்வளோ இருக்கணும்னா 17. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 17.2 மீட்டர் இருந்தால் தான், இது 2 கிலோ தொலைவு, 17.2 மீட்டர் இருந்தால் தான் நமக்கு வந்து எதிரொலி கேட்கும். அடுத்து எதிரொலி கேட்கும்னா நமக்கு தெளிவாக கேட்குறது. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஒரு காலி பண்ண வீட்டில் பேசணும்னா நம்ம பேசுகிறது வந்து சவுண்டு வந்து எதிரொலிக்கும். ஆனால் நம்ம பேசுனது அப்படியே வராது, நம்ம என்ன பேசணுமோ அதை அப்படியே திருப்பி கேட்கணும் அப்படின்னா அது எவ்வளோ இருக்கணும், 17.2 மீட்டர் இருக்கணும். இந்த எதிரொலித்தினுடைய பயன்கள் என்னென்னா முக்கியமாக வந்து இது விலங்குகளுக்கு வந்து பயன்படுது. குறிப்பாக இந்த வவ்வால்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அது வந்து அல்ட்ராசானிக் வேவ்ஸ் அதை தான் ப்ரொடியூஸ் பண்ணும், மீ ஒளி அலைகளை உருவாக்கும். அதை வச்சு தான் வவ்வால் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக பறக்கும். ஆனால் எந்த ஒரு தடைப்பொருள் மேலே அது என்ன செய்யாதுன்னா மோதாது, அந்த அலைகளை உற்பத்தி பண்ணி அது பட்டு எதிரொலிச்சு வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுங்கிற பார்த்து அந்த டைம் பொறுத்து அந்த பொருள் எவ்வளோ தொலைவில் இருக்குங்கிறத வவ்வால் கண்டுபிடிச்சிரும். அதனால் ஃபாஸ்ட்டாக போகும், இது மேலேயுமே மோதாது. அப்போ எதை உருவாக்கிட்டே இருக்கும்னா மீ ஒளி அலைகளை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அந்த ஒளி அலைகள் பட்டு எதிரொலிச்சு திரும்பி வரும். அப்படி திரும்பி வரும்போது அதை ஏற்று அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு தொலைவை வந்து கண்டுபிடிச்சிரும். இந்த மீ ஒளி அலைகளை உணரக்கூடிய திறன் யாரு கிடையாது, மனிதர்களுக்கு கிடையாது. விலங்குகள் ஒளி சமிக்கைகளை அனுப்பி அதிலிருந்து வரும் எதிரொலி மூலம் தொலைவுள்ள பொருள்களை கண்டறியவும் தங்களுக்குள் தொடர்பு கொள்ளவும். அதனால் விலங்குகள் ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒளி மூலமாக ஒரு விலங்கு மற்றொரு விலங்கோடு என்ன செஞ்சுக்கிறது, தகவல் தொடர்பு ஏற்படுத்தி கொள்கிறது. அதே மாதிரி விலங்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒளி அலைகள் வந்து பட்டு எதிரொலித்து திரும்பி வரக்கூடிய நேரத்தை வச்சு அந்த பொருள் வந்து எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படிங்கிறத என்ன செஞ்சுன்னா அந்த விலங்குகள் வந்து உணர்ந்து கொள்ளும். அடுத்து அல்ட்ராசோனோகிராஃபி அப்படிங்கிறது என்னென்னா அது வந்து ஸ்கேனிங்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ வந்து வயிற்றில் வந்து குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி எவ்வளோ தொலைவு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறதுக்கெல்லாம் இப்போ நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம், ஸ்கேன் பண்ணுறேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. ஆனால் அல்ட்ராசோனோகிராஃபி அப்படிங்கிற முறையில் வந்து இந்த ஒளி எதிர்ப்பு முறை தான் பயன்படுது. இதை வச்சு தாயினுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய கரு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிற பார்க்கலாம். இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சவுண்டு வேவ் தான். அதனால என்ன பண்ணாங்கன்னா இந்த கருவுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. மற்ற அலைகள்லாம் என்ன செய்யும், பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். இந்த சவுண்டு வேவுங்கிறனால இது வந்து குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதனால் பாதுகாப்பாக ஒரு தாயினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய ஆரோக்கியத்தை வந்து இந்த முறையில் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்தை கண்டறிய பயன்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தில், அது காற்று ஊடகம், நீர் ஊடகம், இந்த மாதிரி நிறையா ஊடகங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தில் ஒளியினுடைய திசையகம் எவ்வளவு அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த எதிரொலிப்பு முறை வந்து பயன்படுது. தேங்க்யூ.